கீழ்பவானியான கால்வாய் சீரமைப்பு தொடர்பாக ஒழிப்பு தர அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். வருகிறோம். கால்வாய் சீரமைப்பு தொடர்பாக என்று அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரோடு கீழ்பவானி பிரதான கால்வாயை சீரமைப்புக்கு ஒத்துழைப்பு தர அமைச்சர் துரைமுருகன் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு அமைச்சர் துரைமுருகன் தற்பொழுது வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி பிரதான கால்வாயை சீரமைக்க விவசாயிகள் அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று துரைமுருகன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கீழ்பவானி பிரதான கால்வாய்கள் தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்தால் காலப்போக்கில் அவை சிதிலமடைந்து பலமிழந்து காணப்படுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மதகுகள் மற்றும் மழைநீர் செல்லும் பாலங்கள் காலப்போக்கில் சிதைந்து விட்டதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தற்பொழுது தெரிவித்துள்ளார். இவைகளையெல்லாம் சீரமைத்தால்தான் விவசாயத்திற்கு தண்ணீர் கடைமுறை வரை தடையின்றி கிடைக்கும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். பிரதான கால்வாயின் இருபுறங்களிலும் இருப்போருக்கு இதனால் பாதகம் ஏற்படும் என சிலர் திட்டமிட்டு பரப்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகள் மத்தியில் ஏற்பட்ட ஐயத்தை போக்க நீர்வரை அதிகாரிகள் மற்றும் ஆட்சியரோடு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அமைச்சர் முத்துசாமியின் பிரச்சனையை பேசி தீர்க்க அதிக காலம் செலவிட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு விவசாயிகள் மத்தியில் சற்றொப்ப ஒருமித்த கருத்துக்கள் உருவாகியிருப்பதை நான் வரவேற்கிறேன் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இத்தகைய மனப்போக்குத்தான் விவசாயத்தை நம்பியுள்ள விவசாயிகளின் வாழ்வுக்கு உதவுவதாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே நின்றிருக்கிற பணிகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். கால்வாயின் தரையில் எந்த காரணத்தாலும் போடக்கூடாது என உத்தரவிட்டு இருப்பதாக கூறியுள்ளார். கால்வாயின் சேதமடைந்த மதகுகள் குறுக்கு கட்டுமானங்களை சீரமைக்கவும் உத்தரவிட்டு இருப்பதாகவும் அமைச்சர் துரை தெரிவித்திருக்கிறார். மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய கால்வாய் கரைப்பகுதிகளில் கான்கிரீட் சுவர் அமைக்கவும் உத்தரவிட்டு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே பல இடங்களில் கால்வாய் உடைந்த நிலையில் பணிகளை இப்போது செய்யாவிடில் கரைகளில் பல இடங்களில் ஏற்பட்டு குடிநீர் வீணாகக்கூடிய சூழல் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பணியை விரைந்து முடித்து கீழ்பவானி பிரதான கால்வாயை சீரமைக்க அரசுக்கு விவசாயிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.